நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். சென்னை காசிமேட்டிலிருந்து கடலுக்கு செல்ல மீனவர்கள் தயாராகி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், மாண்டஸ் புயலினால எவ்வளவு நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாம இருந்தாங்க, மீண்டும் இன்றைக்கு கடலுக்கு திரும்புவது எவ்வாறு உணர்வதாக கூறுகிறார்கள்? இந்த மாண்டஸ் புயலானது வங்கக்கடலில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக உருவானது. இந்த புயல் காரணமாக கடலில் மீன்பிடிக்க சென்றிருந்த மீனவர்கள் வந்து பத்திரமாக கரைக்கு திரும்பவும், மேலும் வந்து கரையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது. இதன் பிறகு வந்து இந்த காசிமேடு மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்பினர். அதேபோல் கரையில் இருந்த மீனவர்களும் தங்கள் படகுகளை கொண்டு கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தவிர்த்தனர். இதன் காரணமாக கடந்த ஒரு வார காலமாக காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் 1000க்கும் மேற்பட்ட மீனவ படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக நாம் பார்க்க வேண்டுமானால் இந்த மீன்பிடி துறைமுகத்தில் மட்டும் ஒரு 1200 பெரிய படகுகள், லான்ச் என சொல்லக்கூடிய பெரிய படகுகளும், ஒரு 1500 நாட்டு படகுகள், சிறிய அளவிலான படகுகளும் இங்கு இருக்கின்றன. இந்த படகுகள் அனைத்தையும் மீனவர்கள் கரையிலே நிறுத்தி வைத்து பாதுகாப்பாக கட்டி வைத்திருந்தனர். இருந்தாலும் இந்த மாண்டஸ் புயலின் தாக்கமானது பல அடி உயரத்துக்கு அலைகளை எழுப்பி கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதால் சில படகுகள் சேதமடைந்தன. இருந்த நிலையில் இந்த கடலில் இருந்த இந்த புயல் சின்னமானது தற்போது கரையை கடந்து ஒரு நாட்கள் ஆன நிலையில் மீனவர்கள் தங்கள் படகுகளை இன்று தயார் செய்து கடலுக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். அது வந்து தற்போது புயல் சின்னமானது கரையை கடந்துள்ள நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தற்போது மீன்வளத்துறை சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. சிறிய படகுகள் அதிகாலை முதலே கடலுக்கு மீன்பிடிக்க சென்று கொண்டிருக்கும் நிலையில் பெரிய படகுகளான லான்ச்சுகள் வெகு தூரம் சென்று மீன்பிடிக்கூடிய படகுகள் வந்து தற்போது வந்து அதனை தயார் செய்யும் பணியில் வந்து மீனவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது ஒரு மீனவர் இருக்கிறார், அவரோட நம்ம கேட்கலாம். ஐயா, இப்போ நீங்கள் வந்து இந்த படகுகள் தயார் செய்கிறீங்க, எப்போது உங்களுக்கு டீசல்லாம் கொடுப்பாங்களா? இப்போ கொடுத்த உடனே நீங்கள் கிளம்பிடுவீங்களா? என்ன மாதிரி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்போது ஏற்கனவே போனது அந்தந்த சேதத்தை நாங்கள் தயார் பண்ணுறோம். இப்போ வலையெல்லாம் புத்துறோம். இப்போது ஏடி ஆஃபீஸில் எங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்தாங்க, புயலுண்டு மாதிரி டீசல் கொடுக்கல. ஏடி ஆஃபீஸில் என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ போகலான்னு சொன்னால் எங்களுக்கு டீசல் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். இப்போது நீங்கள் வேறு என்ன மாதிரி, இப்போ அனுமதி தவிர்த்து இப்போ கடலுக்கு போனோன்னா வேறு என்ன மாதிரி தயார் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் வலையை தயார் பண்ணிக்கிட்டு நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். வேறு என்னெல்லாம் வந்து எடுத்து வைப்பீங்க நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு? வலை, இந்த போயம், இந்த ரேஷன், சாப்பிட்றதுக்கு ரேஷனு, குடிக்கிறதுக்கு தண்ணி, எல்லாமே தயார் பண்ணிவிடுவோம். போகிறதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சு தான் அப்புறம் நாங்கள் கிளம்புவோம். தற்போது இந்த மீனவர்கள் அவங்க தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க, இந்த கடல் புயல் காரணமாக ஒரு வார காலமாக கடலுக்கு செல்லாத நிலையில் இன்று அனுமதி அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இவர்கள் வந்து விரைவாக தங்கள் கடலுக்கு சென்று மீன்களை பிடிக்க, அதை பிடித்து கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு தயாராகி இருக்கிறார்கள். இந்த மீனவ மக்கள் ஒரு வார காலமாக கடலுக்கு செல்லாத தங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் கடலுக்கு செல்ல இந்த கடல் அனுமதித்திருக்கிற சூழலில் அவர்கள் வந்து விரைவாக அந்த கடலுக்கு செல்வதற்கு தேவையான உணவுப் பொருட்கள், தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை எடுத்துக்கொண்டு டீசல் உள்ளிட்டவர்களை பெற்றுக்கொண்டு வெகு தூரம் சென்று மீன்பிடிக்க தயாராகி உள்ளனர். திலகவதி. கள விவரங்களுக்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி சுரேஷ்குமார். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.